கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிழந்தாவதாக இந்த கால தேவன் கருமையாய் தந்திருக்கின்ற இந்த நாளிலும் கூட தேவன் இந்த மாதத்திற்கென்று நமக்கு ஒரு அழகான வாக்குத்தத்தை தந்திருக்கிறார் அதை நான் உங்களோடு கூட இந்த காலவேளையில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பாக தேவாவியானவர் நமக்கு வெளிப்படுத்தின வார்த்தை வாக்குத்தத்துவத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஒரு சிறிய ஜபத்தை நாம் ஏறெடுப்போமாக ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக ஜெபிப்போம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் பிதாவே எங்கள் அன்பு தெய்வமே தருமையான இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் இந்த ஐந்தாவது மாதத்தின் முதல் நாளுக்காய் நினைச்செலுத்துகிறோம் இந்த மாதத்திற்கான வாக்கு தத்துவத்திற்காய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம் ஏனாந்தவர் நீர் பேசும் நீர் எங்களோடு இடைப்படுவீராக இதோ அந்த முறை இந்த செய்தியை கேட்கிறனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதமாய் நீர் மாற்றுவீராக தெய்வன் நீர் வெளிப்படுத்தின ஒரு வல்லமுள்ள வார்த்தைக்கு ஜீவன் உண்டு அது ஆவியுமா இருக்கிறது சுவாமி அது வெறுமணியாய் போகாது தேவன் அது அனுப்பின காரியம் எங்களுக்குள் வாய்க்க பண்ணும்படியாகி அந்த முறையை நாங்கள் ஜெபிக்கிறோம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நீரே இப்பொழுதும் அடியனை மறைத்து நீர் எங்களோடு கூட பேசுவீனாக எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்கி ஒப்புக்கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜபதையர் எடுக்கிறேன் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் கத்துடைய பசுத்த நாமத்திற்கு மகி நம்முடைய ஆண்டவரும் ரசிகரும் இயேசு கிறிஸ்து இந்த மாதத்திற்கு என் ஜனங்களுக்கு தகப்பனே என்ன பேச இருக்கிறீர் என்று அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த பொழுது கர்த்தராகிய தேவன் அவர் நமக்காய் கொடுத்த இந்த நல்ல வார்த்தை இப்பொழுதும் நாம் தியானிக்க போகிறோம் ஏசியாவின் புஸ்தகத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திற்காக ஒரு வாக்கு தத்தமாக வெளிப்படுத்தின வார்த்தை ஏசியாவின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலிருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்பது பிள்ளைகளை வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ரச்சிக்கப்பட்ட ஜனம் தேவனை தங்களுக்கு சொந்தமாய் தெய்வமாக கொண்ட ஜனம் தெய்வத்தை அடைக்கலமாய் கொண்ட ஜனம் அவரை கொண்டிருக்கின்ற அவருடைய பிள்ளைகள் அவர்கள் மீட்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் கத்தரையே எப்பொழுதும் அண்டிக்கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டத்திற்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம் அது என்ன இந்த கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் கத்தருடைய பிள்ளைகள் மீண்டும் தேவனுடைய ஆலயங்களுக்குள் வந்து தொழுது கொள்ளும் காலங்கள் வரும் ஆம் இந்நாட்களிலே நாம் தேவனை ஆலயத்தில் கூடி ஆராதிக்க கூடாதபடிக்கு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் இந்த வைரஸ்னாலே ஏற்பட்டிருக்கிற தடைகள் அது சீக்கிரத்திலே கத்தர் மாற்றி நம்மை அவருடைய ஆலயத்திலே அவருடைய ஆலயங்களிலே கூடி ஜெபிக்கும்படியாகவும் துதிக்கும்படியாகவும் ஆராதிக்கும்படியாகவும் தேவன் நமக்கு மீண்டும் வாசல்களை திறந்து கொடுத்து நம்மை மகிழ்ச்சியோடு ஆராபாரத்தோடும் ஆனந்தத்தோடும் ஆர்ப்பரிக்க மகிமைப்படுத்த நமக்கு மீண்டும் ஒரு வாசலை திறந்து கொடுக்க போகிறார் என்பதை இந்த வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம் அது மட்டுமில்லை வாசிக்கப்பட்டிருக்கிற பகுதியிலே அவர்கள் சஞ்சலம் அவர்களை பின்தொடர்ந்து வந்த சஞ்சலமும் அந்த தவிப்பும் அது ஓடி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு ஆவியானவர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிற வார்த்தை நம்முடைய சஞ்சலங்கள் நம்முடைய தவிப்புகள் ஓடி போகும் பலவிதமான இன்னல்களிலே இக்கட்டுகளிலே பிரச்சனைகளிலே துயரத்திலே துக்கத்திலே மன உளைச்சல்களிலே வேதனையோடு கூட நாம் இப்பொழுது இந்த சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என் அன்பதோட பிள்ளைகளே இதோ இந்த நாள் மட்டும் இந்த மாதம் மட்டும் நம்மை பின்தொடர்ந்து வந்த சஞ்சலங்கள் வருத்தங்கள் வேதனைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது அவைகளை மாற்றும் பொழுது எல்லாம் ஓடி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் என் அன்புதோட பிள்ளைகளே நாம் மிகவும் நெருக்கமான ஒரு சூழ்நிலைகளில் இருந்திருக்கலாம் மிகவும் வேதனையான ஒரு சூழ்நிலைகளிலே இருந்திருக்கலாம் மிகவும் சஞ்சலங்கள் நிறைந்த நிலையிலே நாம் இருந்திருக்கலாம் கத்தரோ நமக்கு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நம்முடைய சஞ்சலங்களை நீக்கி நம்முடைய தவிப்புகளை நீக்கி நம்மை ஆனந்தத்த சத்தத்தோடு மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் அவர் மீண்டும் நம்மை மாற்றப் போகிறார் என்பதை வேதத்திலே நாம் இன்றைக்கு வாசிக்கிறோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் நாம் இருக்கும் வரைக்கும் சஞ்சலங்கள் உண்டு வேதனைகள் உண்டு இந்த பூமியிலே எப்பொழுதும் சஞ்சலங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதக்காரர் இதை குறித்து சொல்லும் பொழுது சங்கீத புஸ்தகத்திலே தொண்ணூறாம் சங்கீதத்திலே பத்தாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது சங்கீதம் தொண்ணூறு பத்து எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் அமேன் என் அன்பு தேவட பிள்ளைகள எங்கள் ஆயுசு நாட்கள் பக்தன் சொல்லும் பொழுது எங்களுடைய ஆயுசு நாட்கள் மனிதர்களுடைய ஆயுசு நாட்கள் மனிதர்கள் இந்த பூமியில வாழும் காலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் எழுபது வருஷமும் பலத்தின் மிகுதியால் தேவனுடைய அருள் தேவனுடைய கிருபை தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும் பொழுது அது எண்பதாகவும் அது தொண்ணூறாகவும் அது நூறாகவும் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அதன் மேன்மையானது சஞ்சலமும் வருத்தமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய மேன்மையானது வேற ஒன்றுமில்லைங்க சஞ்சலங்கள் வருத்தங்கள் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் இதை போல அந்த ஆழ்கிற அந்த வாழ்கிற அந்த எழுபது ஆண்டுகள் அல்லது எண்பது ஆண்டுகள் இந்த பூமியில் நாம் வாழ்கிற அந்த காலங்கள் நிம்மதியற்ற காலங்களாகவே காணப்படுகிறது இந்த பூமி மிகவும் சஞ்சலங்கள் நிறைந்த ஒன்றாய் காணப்படுகிறது திருப்தியற்ற வாழ்க்கையில் நிம்மதியற்ற வாழ்க்கையில் எப்பொழுதும் ஏதோ ஒரு போராட்டம் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு நோய் ஏதோ ஒரு வேதனை இவைகளால் இன்றைக்கு மனிதர்கள் போராடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் என்பது என்னுடைய பிள்ளைகளை மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட இந்த நாட்கள் எழுபது வருஷம் எண்பது வருஷம் ஆனாலும் அவைகள் எல்லாம் சஞ்சலங்கள் நிறைந்தவைகளாய் வருத்தங்கள் நிறைந்தவைகளாய் வேதனை நிறைந்தவைகளாய் காணப்படுகிறது சங்கீதக்காரர் மட்டுமல்ல சாலமோன் ஞானியாகிய சாலமனும் அவருடைய வார்த்தையிலே இவ்விதமாய் சொல்லியிருக்கிறான் பிரசங்கின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் இப்படியாக நமக்காக எழுதி வைத்திருக்கிறார் ஒன்றாம் அதிகாரம் வசனம் சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன் இது எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே ஞானியாகிய சாலமன் அவன் தன்னுடைய ஞானத்தினால பூமியில் அனைத்தையும் ஆராய்ந்து அலசி அவர் ஒரு முடிவுக்கு வந்து அவர் சொல்லுகிறதான ஒரு காரியம் தன்னுடைய ஞானத்தினாலும் தேவன் அருளிய விசேஷித்த ஞானத்தினாலும் தேவனுடைய புத்தியினாலும் பூமியில் அவர் அனுபவிக்காத காரியங்கள் இல்லை எல்லாவற்றையும் அனுபவித்தவராக ஒரு முடிவாக இந்த காரியங்களை ஆராய்ந்து அறிந்து நமக்காக வெளிப்படுத்தியிருக்கிறதை பார்க்கிறோம் சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து நான் பார்த்தேன் உற்று கவனித்து பார்த்தேன் ஆனால் எல்லாம் மாயை எல்லாம் மாயை மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது அது மனதுக்கு வேதனை அளிக்கிறதா இருக்கிறது அது மனதிலே துக்கத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது என்று பிரசங்கியின் புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் ஆம் என் பிள்ளைகளே இந்த பூமியிலே நாம் எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் பெரிய பெரிய மேடைகள் எவ்வளவோ தங்கம் வெள்ளி பொன் போன்றவைகள் நம்முடைய வீட்டு வீடுகளிலே கூட்டி சேர்த்து வைத்து வைத்திருந்தாலும் கூட அவைகளால ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இருக்குமா என்று சொன்னால் இல்லை இல்லை எத்தனையோ கார்களுடையவர்களின் காரணம் எத்தனையோ பங்களாக்கள் எவ்வளவோ ரியல் எஸ்டேட்ஸ் இந்த பூமியிலே தங்களுக்கு என்று ஆடம்பரமான காரியங்கள் இருந்தாலும் கூட அவர்களை நாம் பர்சனலாக தனிப்பட்ட முறையில போய் கேட்கும் பொழுது அவர்களுடைய மனதிற்கு நிம்மதி இல்லாய் சமாதானம் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும் அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது ஆஹ் இந்த பூமியில் பிறந்த அத்தனை பெயரும் சஞ்சலங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை துக்கத்தோடும் போராட்டத்தோடும் வருத்தத்தோடும் நடந்து கொண்டிருக்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே அப்படியானால் இந்த துயரங்களுக்கும் இந்த சஞ்சலங்களுக்கும் இந்த வருத்தங்களுக்கும் இந்த வியாதிகளுக்கும் இந்த போராட்டங்களுக்கும் ஒரு விடுதலையே இல்லையா என்று ஒரு வேலை நாம் இந்த கால கேட்கலாம் அதற்கு தான் தேவன் இப்படிப்பட்டதான வாக்கு தத்தங்களாலே நம்மை திடப்படுத்துவதும் பலப்படுத்துவதும் நாம் பார்க்கிறோம் வேதத்தில் இந்த சஞ்சலங்களை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் இந்த போராட்டத்திலிருந்து எப்படி விடுதலை பெற முடியும் எப்படி தேவன் இந்த சிறையிருப்பை மாற்றுவார் எப்படி நமக்கு இந்த தவிப்பில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் என் அன்பதோட பிள்ளைகளே நீங்கள் இந்த சூழ்நிலையில இது போல ஒரு கொஸ்டின் மார்க் இதை போல ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் காணப்படலாம் வேதத்தில் அதற்கு ஒரு பதிலை வேதம் நமக்காக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் எடுத்து வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நூத்தி நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு இரண்டு அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கை முதலாவது காரியமாக பக்தன் பார்ப்போம் எப்படி நம்முடைய சஞ்சனங்களில் இருந்து நாம் விடுதலை பெற முடியும் எப்படி நம்முடைய இந்த துயரத்திலிருந்து விடுதலை பெற முடியும் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த வேதனைகளிலிருந்து விடுதலை பெற முடியும் பக்தனாகிய தாவிது நமக்கு சொல்லும் பொழுது அழகாக இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறான் அது என்ன அவருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக என்னை படைத்தவருக்கு முன்பாக என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நான் ஆராதிக்கிற தெய்வத்திற்கு முன்பாக என்னை பே சொல்லி அழைத்த கர்த்தருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் ஆம் என் அன்பதியோட பிள்ளைகளே நம்முடைய சஞ்சலங்களை நாம் தேவனுக்கு முன்பாக ஊற்ற வேண்டும் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லுகிறார் என் அன்பதியோட பிள்ளைகளே நாம் தேவனுக்கு முன்பாக நம்முடைய சஞ்சலங்களை நம்முடைய துயரங்களை நம்முடைய கஷ்டங்களை நம்முடைய வேதனைகளை நம்முடைய குறைகளை நாம் தேவனுக்கு முன்பாக தெரியப்படுத்த வேண்டுமா நாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும் தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட வேண்டும் ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் உண்டு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் உண்டு நான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் அகப்பட்டிருக்கிறேன் தகப்பனே உண்மையின்றி எனக்கு வேறொரு கதி இல்லை உண்மையல்லாமல் வேறு எவராலும் எனக்கு விடுதலை கொடுக்க முடியாது கர்த்தாவே நீர் கைவிட்டால் நான் எங்கே போவேன் நீர் என்னை தள்ளினால் நான் என்ன செய்வேன் நீர் என் அடைக்கலம் அல்லவா என்னை பேர் சொல்லி அழைத்த தெய்வம் அல்லவா என்னை ரச்சித்தவர் அல்லவா எனக்காக ஜீவனை கொடுத்தவர் அல்லவா ஆம் என் அன்புதையோட பிள்ளைகளே இதை போல தெய்வ சமூகத்திலே கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பிக்கும் பொழுது அவருடைய பொற்பாதைகளை நாம் உறுதியாய் பற்றிக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையின் வழியை வெளிப்படுத்துவார் நிச்சயமாகவே நம்முடைய சஞ்சலங்களுக்கு ஒரு முற்றி புள்ளி வைப்பார் தக்தனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அதுதான் செய்கிறார் என்ன செய்கிறார் கர்த்தரை நோக்கி தன்னுடைய சஞ்சலத்தை ஊற்றுகிறார் கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய வேதனைகளை ஊற்றுகிறார் தன்னுடைய எல்லா விதமான துயரங்களை அவர் ஊற்றி வெளிப்படுத்தி தெரியப்படுத்தி தேவனுக்கு முன்பாக கண்ணீரோடு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் ஆம் என் அன்பு பிள்ளைகளே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இதை போன்ற சூழ்நிலைகளில் நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் நெருக்கத்தில் இருக்க தான் செய்கிறோம் ஆனால் தேவன் இந்த சஞ்சலங்களில் இருந்து விடுதலை பண்ண வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருக்கு முன்பாக நாம் கண்ணீரை ஊற்றி செபிக்க வேண்டும் என்னுடைய சஞ்சலங்களை ஊற்றி செபிக்க வேண்டும் வேதனைகளை தெரியப்படுத்த வேண்டும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார் என்று அந்த வாக்குத்தத்தை பற்றி கொண்டு நாம் சந்தோஷமா இருந்துவிட்டால் போதாது அந்த வார்த்தைகள் எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார் எல்லாம் அவரே பார்த்துக்கிடுவார் என்று சொல்லி நாம் ஏனோதானமாக இருந்துவிட முடியாது ஆகவே நாம் செய்ய வேண்டியது ஒன்று உண்டு அது என்னவென்றால் நாம் தேவனுக்கு முன்பாக ஆண்டவர என் சஞ்சலத்தை என் போராட்டத்தை என் பிரச்சனை என் வேதனை உங்களுக்கு முன்பாக நான் தெரியப்படுத்துகிறேனப்பா எனக்கு ஒரு விடுதலை தார் என நாம் ஜெபிக்க வேண்டும் இரண்டாவதாக இந்த பிரச்சனைகள் நம்மை விட்டு ஓடி போகும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் வேதத்திலே அதற்காக யாகோவின் நிறுவத்திலே நான்காம் அதிகாரம் அந்த ஏழாவது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஆகையால் தேவனுக்கு கீழ்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் பாத்தீங்களா தர்மையான வசனத்துல ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் தேவனுக்கு கீழ்படிந்திருங்கள் தேவனுக்கு கீழ்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை முதலாவது தேவனுக்கு நாம் கீழ்படிந்தவர்களாய் இருக்க வேண்டும் இந்த சஞ்சலங்களில் இருந்து இந்த போராட்டங்களில் இருந்து இந்த துயரங்களில் இருந்து இந்த இக்கட்டுகளில் இருந்து இந்த சோதனைகளில் இருந்து இந்த வேதனைகளில் இருந்து இம்மையிலே நாம் படுகிற கஷ்டங்களில் இருந்து விடுதலை பெற வேண்டுமானால் முதலாவது நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கின்ற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டுமா அது மட்டுமல்ல அடுத்து சொல்லும் பொழுது நாம் சாத்தானுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் இந்த போராட்டங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் இந்த துயரங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் இந்த சஞ்சலங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் எனக்கு சஞ்சலம் வந்து விட்டதே நான் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறேனே நான் துயரப்பட்டு கொண்டிருக்கிறேனே எனக்கு எனக்கா இப்படிப்பட்ட ஒரு சோதனை எனக்கா இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் அப்படி என்று நாம் ஒருபோதும் சோர்வடைய கூடாது நாம் சோர்ந்துவிட விட போக கூடாது என் அன்பதோட பிள்ளைகள் என்னுடைய வாழ்க்கையில இந்த போராட்டங்களிலே நாம் சந்திக்கும் போராட்டங்களை சந்திக்கும் பொழுது இதை போன்ற பிரச்சனைகள் நம்மை சூழ பாலை இறங்கும் பொழுது இதை போன்ற சத்ருவின் காரியங்கள் நமக்கு நேராக வரும் பொழுது அவைகளை எதிர்த்து நிற்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஜபத்திலே எதிர்த்து நிற்க வேண்டும் கத்துடைய வார்த்தைகளை சொல்லி அவைகளை முறியடிக்க வேண்டும் அப்பொழுது இவைகள் எல்லாம் நம்மை விட்டு ஓடி போகும் நம்முடைய சஞ்சலங்கள் தவிப்பு வேதனை எல்லாம் ஓடி போயிடும் ஓடி போயிடும் நீ பயந்தால் அவைகள் உன்னை பின்தொடரும் நாம் பயப்படவே கூடாது நாம் பயப்படவே கூடாது நம்மை அழைத்த தேவன் இந்த சோதனைகளை ஜெயித்த கர்த்தர் உபத்திரவங்களை ஜெயித்த கர்த்தர் மரணத்தை ஜெயித்த கர்த்தர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் என் அன்புடைய பிள்ளைகளே சாத்தானுடைய தலையை நசிக்கினவர் நம்முடைய தெய்வம் ஆக இப்படிப்பட்ட கர்த்தர் நமக்கு இருக்க நாம் இப்படிப்பட்ட பிசாசியின் கிரியைகளை பிசாசின் சோதனைகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் அப்பொழுது அவைகள் தானாகவே ஓடி போய்விடும் துதித்துக் கொண்டே இருங்கள் கர்த்தரை தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் அவருடைய பாடல்களை பாடுங்கள் தேவனுடைய பாடல்களை பாடுங்கள் தேவனை ஆராதியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் இருங்கள் உறுதியாயிருங்கள் இருங்கள் என் அன்பது அடிப்படைகள இவைகளை செய்யும் பொழுது சாத்தான் இப்படிப்பட்டதான நெருக்கங்கள் பிரச்சனைகள் எந்த வடிவத்தில் பிசாசானவன் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவன் நமக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வரும் அவன் ஏழு வழியாய் ஓடி போவான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நம்ம எடுத்த வாசிக்கலாம் எடுத்து வாசிங்கள் உபாகம புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த வார்த்தைகளை நமக்காக எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் வாசிங்கள் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு ஓடி போவார்கள் அமேன் என் அன்பு தேவிட பிள்ளைகளை ஒரு அழகான வார்த்தை இது வல்லமுயல வார்த்தை இது உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை உனக்கு விரோதமாய் எழும்பும் சஞ்சலங்களை போராட்டங்களை இந்த மாதத்திலே தேவன் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் அவைகள் முறியடிக்கும்படியாக ஒப்பு கொடுப்பார் நீ அவைகளை ஓட ஓட விரட்டுவாய் ஜபத்தினாலும் துதியினாலும் ஆராதிக்கிறதுனாலும் அவைகள் நம்மை மேற்கொள்ள கூடாதபடிக்கு அவைகளை எதிர்த்து நின்று நாம் அவைகளை ஓட ஓட விரட்டும்படியாக நம்முடைய தேவனாகிய கத்தர் நமக்கு துணை செய்வார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதபடிக்கு நம்முடைய தேவன் நமக்கு துணை செய்வார் என் அன்பு தேவ பிள்ளையே மெய்யாகவே இந்த மாதம் நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டிய எல்லா சூழ்நிலைகளிலும் நிலைத்து நிற்க வேண்டிய எல்லா சஞ்சலங்களிலும் நாம் கர்த்தருக்கு வைராக்கியமாய் வாழ வேண்டிய ஒரு இருக்கிறது நாம் நின்றால் அது ஓடிவிடும் நாம் நிற்க வேண்டும் வேதத்தில் நிற்க வேண்டும் ஜபத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும் கர்த்தருக்குள் உறுதியாய் இருக்க வேண்டும் ஒருபோதும் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலும் சரி நம்முடைய நினைவுகளிலும் சரி நாம் தேவனை விட்டு வேறுவிதமாக நாம் மாறிவிடக்கூடாது கூடாது தேவனை விட்டு பிரிந்து போகிறவர்களைப் போல அவிசுவாசமுள்ள எண்ணங்கள் அவிசுவாசமான வார்த்தைகள் நமக்குள் வராதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் ஆம் என் அன்பு தடுப்பிள்ளையே நாம் உறுதியா நிற்க வேண்டியவர்கள் உறுதியா நிற்க வேண்டியவர்கள் வேதம் சொல்லுகிறபடி அவர் ஒப்பு நமக்கு விரோதமாய் எழும்புகிற நம்முடைய சத்துருக்களை கத்த நமக்கு முன்பாக அவர் முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பாராம் ஒரு வழியாய் வருவான் ஒரு வழியாய் பிரச்சனை வரும் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் ஓடி போவார்கள் உன் சஞ்சலம் உன் தவிப்பும் உன் வேதனை உன் திண்டாட்டம் உன் துயரம் உன் போராட்டம் உன் கஷ்டம் எல்லாம் ஓடி போகும் ஏழு வழியாய் ஓடி போகும் வரும் ஒரு வழியாக ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு மகிழ்ச்சியோட அது அதனுடைய பானியில் வரும் ஆனால் நீ தேவனோடு இருப்பதும் தேவனுக்குள் இருப்பதும் கத்தருக்குள் வைராக்கியமாக இருப்பதும் தேவடைய விசுவாசத்திலே நிலைத்திருப்பதும் கண்டு அது ஏழு வழியாய் ஓடுவான் இந்த வார்த்தையில நான் வாசிக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த காரியமும் அது நம்மை மேற்கொள்ளாது மேற்கொள்ளாது சஞ்சலங்கள் நமக்கு நிலை அல்ல வருத்தங்கள் நிலையானவைகள் அல்ல போராட்டங்கள் நிலையானவைகள் அல்ல எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வந்து விட்டது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வந்து விட்டது நாம் கத்தருடைய பிள்ளைகள் கத்தருக்காக தேவன் நம்மை தெளிந்து கொண்டிருக்கிறார் அவருக்காக நம்மை அழைத்து இருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகள் இதோ கத்த சீக்கிரமாய் வரப்போகிறார் அவருடைய வருகை நாட்கள் மிக மிக நெருங்கி இருக்கிற அப்படின்னாலே நாம் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் தேவ சமூகத்திலே தேவனுடைய ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருப்போம் நம்மை சூழ்ந்து நிற்கிற சொத்து சத்துருக்கள் பிசாசின் தொல்லைகள் போராட்டங்கள் எல்லாமே நம்மை விட்டு ஓடி போகும் ஆம் என் அன்புதோடு பிள்ளைகளே இந்த காலவேல இந்த வாக்கு தத்தத்தை தெய்வன் நமக்கு கொடுத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஏனென்றால் நாம் சோர்வடைய கூடாது நாம் ஒருபோதும் சஞ்சலங்களை பார்த்து துயரங்களை பார்த்து ஒருபோதும் கலக்கமடைய கூடாது கலங்க வேண்டியவர்கள் நாம் அல்ல சோ சோர்வடைய வேண்டியவர்கள் நாம் அல்ல என் அன்பு தேவையோடு பிள்ளைகளே உற்சாகமாயிருங்கள் விசுவாசத்துல பலனாயிருங்கள் ஆயிருங்கள் விசுவாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் ஏது வந்தாலும் என்ன நடந்தாலும் நாம் தேவனுக்கு முன்பாக தெரியப்படுத்தி ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டிருக்கிறேன் சுவாமி எனக்கு உதவி செய்யும்பப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே உண்மையல்லாமல் நான் வேறு எங்கே செல்வேன் யாரிடத்தில் சொல்வேன் நீர் மாத்திரம் எனக்கு போதும் நீரே நீர் தாமே ஆண்டவர என் புகலிடம் நீர் தானுமே ஆண்டவர எனக்கு ஒரு விடுதலை ஆம் அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது கத்த நிச்சயமாகவே விடுதலை கொடுப்பா என் அன்பதியோட பிள்ளைகளை கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் யோசுவாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு ஆகிய வசனங்களிலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது வாசியங்கள் ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்த்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் ஆம் என் அன்பு பிள்ளைகள வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில தேவ பிள்ளைகளாகி சிறுவல் ஜனங்கள் தேவனால் நடத்தி கொண்டு போகும் காலங்களிலே அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் அவர்கள் சந்தித்த இன்னல்கள் அவர்கள் சந்தித்த கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல ஆனாலும் பாருங்க அவர்களை எகிப்திலிருந்து அந்த அடிமைத்தனத்தின் தேசமாகிய அந்த எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற காணான் என்கிற தேசத்திற்கு அழைத்த தேவன் அவர்கள் நீங்கள் புறப்பட்டு போகல் என்று சொல்லி அனுப்பிவிடவில்லை மாறாக அவர்களோடு கூட மேக ஸ்தம்பம் போல அக்கினி ஸ்தம்பம் போல அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தினதை நம்மளால் பார்க்க முடியும் அந்த வேளையிலே இஸ்ரேல் ஜனங்கள் இவ்விதமாக அவர்கள் பயணப்பட்டு போய் கொண்டிருந்த நாட்களிலே அவர்கள் யோர்தானுக்கு அருகில் வந்தார்களாம் யோர்தானுக்கு அருகில் பொழுது அந்த யோர்தான் ஆறானது நதியானது இவர்கள் கடக்க கூடாதபடிக்கு அந்த யோர்தானின் வெள்ளங்கள் தண்ணீர் மேலிருந்து கீழ் நோக்கி மிக வேகமாக அது புரண்டு ஓடி வருகிறதை பார்க்கிறோம் புரண்டி புரண்டி வருகிறதை பார்க்கிறோம் வேதம் சொல்கிறது ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தாங்களாலே கூடாமல் இருந்தது ஸோ அவர்கள் கூடாரத்திலிருந்து புறப்பட்டு வந்தபொழுது ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி ஜனங்களுக்கு முன்பாக சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்து அவர்கள் அப்படியே நிற்கிறார்கள் அப்பொழுது தேவன் மோசைக்கு ஒரு அழகான வாக்கு பண்ணுகிறார் யோர்தானின் இந்த அறுப்பு காலத்தில் அது அப்படிதான் கரை புரண்டு போகும் ஆனாலும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் பெட்டியை உடன்படிக்கை பெட்டியை சுமக்கின்ற ஆசாரியர்களை நீங்கள் முதலாவது போசொல் அவர்கள் அவருடைய பாதங்கள் அந்த தண்ணீரில் பட்டவுடனே வைத்தவுடனே அந்த யோர்தான் இரண்டாக பிளந்து போகும் அல்லது மேற்கிலிருந்து வருக மேலிருந்து வருகிற தண்ணீரானது அதை திரும்ப பின்னிட்டு ஓடும் என்று ஆண்டவர் சொன்னார் என் அன்பதோட பிள்ளைகளே அதன்படி ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கின்ற ஆசாரியர்கள் அந்த பெட்டியை சுமந்து கொண்டு தைரியத்தோடு இறங்கினார்கள் மேலிருந்து தண்ணீர் நின்று ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தண்ணீர் ஆசாரியர்களுடைய பாதங்கள் பட்டவுடனே தெய்வ பிள்ளைகள் பாதங்கள் பட்டவுடனே கத்த சொன்ன வார்த்தையின்படி நடந்தவுடனே அந்த தண்ணீர் அப்படியே குவியலாக நின்றது அது உப்பு கடலுக்கு நேராக அது கடந்து போனது அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு கடந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்துடைய வார்த்தையிலே என்பதையோட பிள்ளைகளே இந்த தண்ணீர் பிரிந்து ஓடிற்று தேவ பிள்ளைகள் அழகாக வெட்டாந்தரையில் நடப்பதை போல அந்த யோர்தானிலே அவர்கள் மகிழ்ச்சியோடு ஆறாவரத்தோடு கடந்து போனார்கள் அவர்கள் எரிகோவுக்கு நேராக கடந்து போனார்கள் என்பதையோட பிள்ளைகளே என்னுடைய வாழ்க்கையிலே கூட சஞ்சலங்கள் வரும் போராட்டங்கள் வரும் கர்த்தர் சொன்னபடி நாம் செய்யும் பொழுது நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்காக வழிகளை திறப்பார் வழிகளை பிறக்க பண்ணுவார் வெட்டாந்தரையிலே நடப்போம் ஆறுகளிலே நாம் நடந்து போனாலும் சரி அக்கினியில நடந்தாலும் சரி நிச்சயமாய் கத்த நம்மோடு இருப்பது நிமித்தமாக அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் இந்த வேலையிலும் கூட நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் ஒரு உண்மையுள்ள தேவன் நம்முடைய அன்பு தேவன் இந்த மாதத்துக்கு நமக்காய் கொடுக்கின்ற வாக்கு தத்துவம் என்ன கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் நீங்களும் நான் நீங்களும் நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் நாம் எல்லோரும் தேவடைய ஆலயத்தில் திரும்பி வந்து ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவோம் ஆராதனை செய்யும்படியாய் தேவாலயத்திற்கு வருவோம் நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலைகளின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நாம் அடைவோம் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் ஓடிப்போம் பயப்படாதீர்கள் இந்த வாதத்தில் தேவன் சொன்ன வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு இதை வைத்து நாம் ஜெபிப்போம் இதை வைத்து கத்தரை துதிப்போம் இந்த வார்த்தையை வைத்து தேவனை மகிமைப்படுத்துவோம் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணி யோத்தானின் வெள்ளங்கள் எப்படி பின்னிட்டு ஓடும்படியாய் செய்தாரோ குவியலாய் நிற்கும்படி செய்தாரோ எப்படி வழிகளை பிறக்க பண்ணி தேவன் சிறுவல் சனைகளை நடக்க பண்ணினாரோ அதை போலவே இந்த நாட்களில் நம்மையும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நடக்க நமக்கு உதவி செய்வார் ஜபிப்போமா கத்தர் இந்த வாக்கு தத்தத்தை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் பிதாவே எங்கள் அன்பு தெய்வமே இந்த கூட உடைய பிள்ளைகளோடு நீர் பேசி உடைய வார்த்தைகளுக்காக நான் செலுத்துகிறேன் கத்தாவை இப்பொழுதும் கூட உடைய வார்த்தைகளை கேட்டு உடைய அன்பு பிள்ளைகளை நீர் தாமே நடத்தி செல்வீராக கடந்த நான்கு மாதங்களாக நம்முடைய தேவனாகிய கத்தை நம்மோடு கூட இதோ சஞ்சலங்கள் போராட்டங்கள் வருத்தங்கள் வேதனைகள் துயரங்கள் மரணங்கள் நிறைந்த இந்த சூழ்நிலைகளிலே நீர் கொடுத்து வார்த்தைக்காய் நடிச்சிருத்துகிறேன் நீர் கொடுத்து பலப்படுத்தி நம்முடைய நல் வார்த்தைக்காய் நடிச்செடுத்துகிறேன் அத்தாவே என் தேவன் நீர் எங்களோடு கூட இருப்பேன் எங்களை நடத்துவேன் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சஞ்சலங்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற தவிப்புகள் நாங்கள் படுகிற தவிப்புகள் அவைகளெல்லாம் முற்றிலும் நிறுத்தப்பட்டு முறியடிக்கப்பட்டு அந்த நாங்கள் சமாதானத்தோடு கடந்து செல்வோம் என்று நீர் வாக்கு தத்தம் அன்பரே பண்ணியிருக்கிறேன் நீர் திருவளம் பற்றிருக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் வார்த்தைகள் வெறுமையாய் போகாது இந்த வார்த்தைகள் பொய்யாக அன்பரே பொய்யுறையாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த வேலையில் நம்முடைய வார்த்தையின்படி எங்களை நடத்தப் போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் கத்துடைய ஆவியானவர் இதோ கத்தாவே இந்த செய்தியை பார்க்கிறேன் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும் என் தெய்வனது வாக்குத்தத்தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக எந்த துயரத்துக்கோ எந்த தொன்பத்திற்கோ எந்த சூழ்நிலைக்கோ எந்த விதமான சஞ்சலங்களுக்கோ அஞ்சி நடுங்காதபடி பிள்ளைகளை கத்து நீர் பலப்படுத்துவிர்கள் விசுவாச குடும்பங்களை பலப்படுத்துவிராக பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையும் தேவ அதிசயங்களால் நிறைந்திருக்கட்ட சுவாமி நீர் ஆழ்ந்தவரை வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் என் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறேன் நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்க்கையில அதை நிறைவேற்றியே தீர்வு

ஜெய் கணேஷ் நகர் திருச்சிற்றம்பலம் கூற்றோடு ஜப உதவிக்கு ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஐந்து ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது மின்னஞ்சல் கல்வாரி அசம்பிளி சர்ச் காம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக